ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். இப்போ இன்னைக்கு ரெய்டு வந்து காலையில் 7 மணிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 இடங்களில் நடந்துகிட்டு இருக்கு. சென்னையில் சைதாப்பேட்டை எக்மோர் பெசன் நகர் அமைச்சர் பொன்முடி அவர்களோட வீடு இருக்கு. அவர் வந்து இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறாரு. இதில் வந்து முக்கியமாக பொன்முடி அவர்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, அதே மாதிரி அவங்க மகன் கௌதம் சிகாமணி மேலே இருக்குது, அப்புறம் இன்னொரு மகேந்திரன் ஒருத்தர், அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தர், அது உள்பட ஒரு 8 பேர். செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டில் வந்து ரெய்டு நடந்தது, அது ஜூன் 13 நடந்தது. இதே மாதிரி ஒரு சூழல் இப்பயும் நிகழுமா அப்படின்ற, செந்தில் பாலாஜி அவர்கள் ரெய்டு நடக்கிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் அவர் கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்தார். இன்னைக்கு இப்போ ரெய்டு நடந்துட்டுருக்கு. இந்த ரெய்டு நடந்துட்டுருக்க இந்த காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா இப்போது ரவி அவர்கள் டெல்லி போயிருக்கார். செந்தில் பாலாஜிக்கு பிறகு அடுத்த டார்கெட் இப்போது பொன்முடியா. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அமைச்சர் செந்தில் பாலாஜியை தொடர்ந்து இப்போது அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய வீட்லேயுமே வந்து ரெய்டு நடந்திருக்கு. இதோடைய பின்னணி என்ன, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒவ்வொரு அமைச்சர்களாக இப்போ வந்து டார்கெட் பண்ணுறதா வந்து நிறைய பேர் குற்றம் சாட்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பட்டு ஈடியை பொறுத்த வரைக்கும் அவங்க, நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், ஈடிக்கு வந்து நேரடியாக எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படுறதுக்கான ஒரு அதிகாரம் டைரெக்டாக கிடையாது. அதாவது வேறு ஒரு கேஸ், ஏதாவது ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி வந்து கேஸ் போட்டிருக்காங்கன்னா அந்த வழக்கு வந்து இவங்களுக்கு மாற்றப்பட்டு அந்த வழக்கோட தொடர்ச்சியாக அதை பேஸ் பண்ணி இவங்க விசாரிப்பாங்க. அதில் வந்து பண பரிவர்த்தனை நடந்திருக்கா, இல்லீகலாக ஏதாவது நடந்திருக்கா, ஹவாலா ட்ரான்சாக்ஷன் உள்பட இதெல்லாம் நடந்திருக்கான்றதை வெரிஃபை பண்ணக்கூடியது தான் இவங்களோட வேலையாக இருக்கும். ஸோ அப்படி தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர்களோட வீட்டில் ரெய்டு நடந்ததுக்கும் காரணம் வந்து அந்த, அதாவது ஜாப் ஃபார் ஸ்கேம், இது அவங்க வந்து வேலை வாங்கி தரதா சொல்லி மோசடி பண்ணி கிட்டத்தட்ட 3,87,00,000 ரூபா ஏமாற்றப்பட்ட அந்த வழக்கில், அது தொடர்பான வழக்கு ஏற்கனவே வந்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸ்கிட்ட ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கை தொடர்ந்து தான் ஈடி வந்து விசாரணையை ஆரம்பித்தாங்க. ஸோ அது மாதிரி இந்த பர்டிகுலர் இப்போ இன்றைக்கி ரெய்டு வந்து காலையில் 7 மணிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 இடங்களில் நடந்துகிட்டு இருக்கு. சென்னையில் சைதாப்பேட்டை, எக்மோர், பெசன் நகர் உள்பட, சைதாப்பேட்டையில் அவங்க ஸ்ரீநகர் காலனியில் அவர் அமைச்சர் பொன்முடி அவர்களோட வீடு இருக்குது. அவர் வந்து இப்போது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறாரு. அதே மாதிரி விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அவரோட வீடு, ப்ளஸ் அவங்களோட சன்னு வந்து கௌதம் சிகாமணின்னு சொல்லி அவர் இப்போது வந்து பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறாரு, அவரோட வீடு, அலுவலகம் உள்பட இந்த மாதிரி அவர் கள்ளக்குறிச்சி கான்ஸ்டுவன்சிலேருந்து அவர் எம்பியாக செலக்ட் ஆனார், எலெக்ட் ஆனார். ஸோ இது மாதிரி இந்த இந்த இவங்களோட இது தொடர்பாக நடக்கக்கூடிய இந்த விசாரணையில் இப்போது இந்த விசாரணை காலையில் வந்து இப்போ ஸ்ரீநகர் காலனியில் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் வந்திருந்தாங்க இடி அஃபிஷியல்ஸ். அது இல்லாமல் இந்த பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் அவங்களும் வந்திருந்தாங்க. ஏற்கனவே மே மாதம் நடந்த ஒரு பெரிய ஒரு ஐடி அஃபிஷியல்ஸ் வந்து, வருமான வரித்துறையினர் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டுக்கு போய் ரெய்டு பண்ண போகும்போது அவங்கள வந்து மேன்ஹேண்டில் பண்ணி அவங்கள வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால, அதுக்கப்புறம் நடந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்டாக இருக்கட்டும், இல்லை வருமான வரித்துறையினர் ரெய்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரியான ஒரு பாராமிலிட்ரி ஃபோர்ஸை கூடவே அழைச்சிட்டு போகிறது ஒரு காமனாக ஒரு விஷயமாக இப்போ பார்க்கப்படுது. அது மாதிரி இன்றைக்கும் ரெய்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டீமும் போலீஸ் வந்திருந்தாங்க. இதெல்லாம் பேராமிலிட்ரி போலீஸ் ஃபோர்ஸ் தான் வந்திருந்தாங்க. ஸோ இந்த ரெய்டோட பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது நேரடியாக இடி வந்து எந்த விளக்கத்தையும் இதுவரைக்கும் தரலை. ஆனால் இதோட பின்னணி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 2006-2011 அந்த திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் அவர்கள் தலைமையிலான ஆட்சியில் இவர் வந்து பொன்முடி அவர்கள் அமைச்சராக இருந்தார். அவர் வந்து மைன்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது இவரோட ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு இந்த, அதாவது மரக்காணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூந்துறைன்னு சொல்லி ஒரு இடம், அந்த பகுதியில் செம்மண் வந்து வெட்டி எடுக்கிறதுக்கு ஒரு அனுமதி, கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறதுக்கு அனுமதி வந்து அந்த கனிமவளத்துறை அமைச்சர்ன்ற முறையில் இவர் அதிகாரிகளை வீட்டுக்கே வர வச்சு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வித்தின் ஒரு 15-20 டேஸில் வந்து இவர் குறிப்பிட்ட நபர்கள், இவருக்கு வேண்டிய நபர்கள், இவரோட மகன் அப்போ வந்து அவர் கௌதம் வந்து எம்பியாக இல்லை,
அவர் மகன் அவங்க மகனோட ரிலேட்டிவ்ஸ், அதாவது ஒய்ஃப் சைடு ரிலேட்டிவ்ஸு, அப்புறம் இவரோட ஃபேமிலி கசின்ஸ் அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் மெம்பர்ஸு ஆல்மோஸ்ட் ஒரு 8 பேர் மீது அப்போது மாவட்ட குற்றப்பிரிவுன்னு சொல்லக்கூடிய டிசிபின்னு சொல்லி அவங்க ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து அரசுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இல்லீகலாக குவாரி லைசன்ஸ் கொடுத்ததில் எந்த இதுவும் இல்லை. லைசன்ஸ் கொடுத்ததில் முறைகேடுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மாதம் நார்மலாக எடுக்கும், 4-6 மாதம் ஆகும் ஒரு லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு. ஆனால் இவங்க லைசன்ஸ் எடுத்த அந்த காலகட்டம்ன்றது பார்த்திங்கன்னா வெறுமனே ஒரு 20 நாளில் முடிஞ்சிடுச்சு. 15-20 நாளுக்குள்ளே மொத்தமாக முடிஞ்சது ஒரு சின்ன இது. அதில் ஏதாவது ஒரு லூப்ஹோல் இருக்கான்றதெல்லாம் செக் பண்ணி, ஏன்னா நிறைய என்ஓசிலாம் வாங்கணும் அவங்களுக்கு வந்து குவாரியில் அதை அள்ளுறதுக்கு தனியாக வந்து அந்த புக்லின் இருக்கா, எர்த் மூவர்ஸ் இருக்கா, எத்தனை ஏற்கனவே எவ்வளோ கான்ட்ராக்ட் எடுத்துருக்குறாங்க, அப்புறம் லாரிஸ் இருக்கா இதை ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அப்படின்ற விஷயங்களும், இதை எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா அவங்களுக்கு, ஏதாவது வீக்கெண்டில் எதுவும் காட்டியிருக்கணும், இல்லை இதை கொண்டு போய் வெளியில் ஒரு இடத்துல நீங்கள் சும்மா எடுத்துகிட்டே போயிட்டே இருந்தாங்கன்னா அதெல்லாம் இடத்துல போய் டம்ப் பண்ணல, இது அரசு நிலத்துலேயோ இல்லை பரம்புக்குள்ளேயோ போய் டம்ப் பண்ண முடியாது, அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் செக் பண்ணுறதுக்கு தான் இந்த 4-6 மாதம் ஆகும். அது ரொம்ப குறைவான காலத்தில் இவங்களுக்கு விதிமுறைகளை மீறி கொடுக்கப்பட்டதான்ற ஒரு விசாரணையும், அதுக்கு அதே மாதிரி இந்த இப்போ நார்மலாக வந்து ஒரு லோடு எடுக்க போகிறாங்க, மண் எடுக்கிறாங்க இல்லை செம்மண் எடுக்கிறாங்க, எல்லாமே எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லாரிகளில் ஒரு லோடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள், ஒரு யூனிட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா பெரும்பாலானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு யூனிட்டை 2 யூனிட்டாக எடுத்துகிட்டு போவாங்க, அதாவது நல்லா ரொம்ப எடுத்துகிட்டு போவாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சிலர் அந்த லாரியோட பாடி இருக்குல்ல பின்னாடி கேரியரை வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றி அதில் 3 யூனிட் எடுக்கிற மாதிரி கூட எடுத்துகிட்டு போவாங்க. அதை நம்ம கூட பார்த்துருக்கோம். இப்போ நம்ம நிறைய இடங்களில் போகும்போது லாரியோட அந்த பாடி பின்னாடி கேரியர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணியிருப்பாங்க ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அடிஷ்னலாக வந்து எக்ஸஸ் குவான்டிட்டி வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் இது வந்து நார்மலாக நீங்கள் ஒரு ரெசிப்ட் போட்டதுக்கு எடுத்துகிட்டு போகிற யூனிட்டே வந்து ஒரு யூனிட்டில் எடுத்துகிட்டு போக சொன்னால் 2-3 யூனிட் எடுத்துகிட்டு போவாங்க. இது விதிமுறை, அதை விதி மீறல், இது விதிமுறையில் மீறக்கூடிய ஒரு செயல் இது. இது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 264,000 லோடு வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த கண்டுபிடிச்சதில் அப்போ நீங்கள் பார்த்துக்கங்க, இப்போ 264,644 லோடு அப்படின்னா அது மல்டிப்ளைட் பை ஒரு 2 இல்லை 3 போடுங்க, இதில் ஒரு 1 வச்சுக்கிட்டாலும் கூட ஒரு யூனிட்டோட செம்மண்ணோட விலை எவ்வளவு, அதோட இப்போது அந்த 264,644 லோடு அப்படின்னா மொத்த லோடுக்கும் எவ்வளோ யூனிட்டு அவங்க வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து அவங்க அப்போ அரைவ் பண்ண தொகைன்னு பார்த்திங்கன்னா அந்த மத்திய குற்றப்பிரிவுன்னு சொல்லக்கூடிய அந்த யூனிட்டை வந்து அவங்க விசாரித்ததில் கிட்டத்தட்ட 28 கோடி ரூபா இவங்க வந்து அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு அப்போ எழுந்தது. இந்த இது தொடர்பான வழக்கு அப்போது 2012 அப்போ 2011 பிறகு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இதை அந்த விழுப்புரம் அந்த இருக்கக்கூடிய டிசிபி போலீஸ் வந்து இதை கேஸ் போட்டாங்க. இந்த கேஸ் விசாரணை நடந்தது, அதில் எங்களை வந்து அதுலேருந்து விளக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்க, அதை குவாஷ் பண்ணுங்கன்னு கேட்டாங்க, இதெல்லாம் நிறைய நடந்தது. இதில் வந்து முக்கியமாக பொன்முடி அவர்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, அதே மாதிரி அவங்க மகன் கௌதம் சிகாமணி மேலே இருக்குது, அப்புறம் இன்னொரு மகேந்திரன் ஒருத்தர் அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தர், அது உள்பட ஒரு 8 பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த வழக்கு ஒருவேளை இந்த வழக்கில் கூட இவங்கள விசாரிக்கிறதுக்கு இப்போது ED விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி 2006-2011 காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இவர் அதிகமாக சொத்து சேர்த்தாருன்னு சொல்லி ஏற்கனவே விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் சொல்லக்கூடிய டிவிஏசி அமைப்பு வந்து அவங்க தனியாக ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்க. இது 2012-13 பண்ணாங்க. இது இப்போ எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போது ஒவ்வொரு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்களோ அது மாதிரி அந்த டைமில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் அவங்க ஆட்சியிலப்போ இந்த 2012 பிறகு 11 ஆட்சிக்கு வந்தாங்க, 12-13 நிறைய அமைச்சர்கள் மேலே வழக்கு பதிவு பண்ண மாதிரி இவங்க மேலேயும் வழக்கு பதிவு பண்ணாங்க. அதில் இவரும் முறைகேடாக இவர் வந்து எக்ஸ்ட்ராவாக சொத்து சேர்த்தார் அப்படின்னு இவர் மேலேயும் இவங்க மனைவி பேர்லேயும் நிறைய சொத்துக்கள் வாங்கினார் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி விசாலாட்சி பொன்முடி அவங்க மேலேயும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஸோ இந்த வழக்கும் இப்போதைக்கு நிலுவையில் இருக்குது. அந்த வழக்குலையும் ஒருவேளை அது தொடர்பாக கூட இவங்க ED விசாரணையை ஆரம்பிச்சிருக்கலாம். இதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்ரீநகர் காலனின்னு சொல்லி இங்கே சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு நேராக பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒருத்தர் கண்ணன் ஒருத்தருக்கு சொந்தமான ஒரு இடம் கிட்டத்தட்ட
630 ஸ்கொயர் ஃபீட்டு இடம் வந்து அந்த இடத்த வந்து இவரோட மாமியார் பேரில் அந்த இடத்த வந்து 35 லட்சம் ரூபாய்க்கு வந்து பணம் அந்த ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வீட்டை வந்து கட்டினார் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த தொகையை வந்து ஒரு பக்கம் அவங்க மாமியார் பேருக்கு அந்த வீடு மாற்றப்பட்டது, அந்த கண்ணன்ட்டு இருந்து முறைகேடாக வாங்கி அவரை மிரட்டி வாங்கினதாக சொல்லப்பட்ட அந்த ஒரு காலகட்டம் போக, அதுக்கப்புறம் அந்த இடத்துல இவர் வீடை கட்டி இப்போ அங்கே தான் வசித்து வரார் அப்படின்றதும் தெரியும். ஸோ இந்த ரிலேட்டடாகவும் ஒரு ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒருவேளை விசாரிக்கிறாங்களா அப்படின்ற ஆங்கிலும் பார்க்கணும். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஜென்ரலாக கிரீன்வேஸ் ரோட்டில் தான் வந்து எல்லா அமைச்சர்களுக்கும் இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார். ஸோ உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படிங்கிறதுனால கிரீன்வேஸ் ரோட்டில் இவருக்கும் ஒரு அலுவலகம், அதாவது வீடு கம் கேம்ப் ஆஃபீஸ் வித் ஒரு ரெசிடென்ஸ் இருக்கும். இப்போ அதில் தான் நிறைய பேர் அவங்கவுங்க வீடு இப்போ வெளியூரில் இருக்கவங்களாம் அங்கே தங்கியிருப்பாங்க, தங்கியிருந்துட்டு அங்கே அவளோட முகாம் அலுவலகம் ஒன்று தனியாக ரன் ஆகும். அது மாதிரி இல்லாமல் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போது இதே இந்த இடத்த வந்து ஒரு அலுவலகமாக வச்சுக்கிட்டு அவர் வீட்டிலேருந்தே செயல்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழல் இப்போ நிலவிகிட்டு இருக்கு. இன்னொன்று, உயர்கல்வித்துறை அமைச்சராக இப்போ 2 வருஷமாக இருக்கிறாரு. உயர்கல்வித்துறையோட சான்சலராக இருக்கக்கூடியவர் தான் கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள். ஸோ அதனால் வந்து ரவி அவர்களுக்கும் இவருக்குமான ஒரு உரசல் வந்து 2 ஆண்டு காலம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு முறையும் வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அவர் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்து வைக்கக்கூடிய அவங்க அந்த ரிலேட்டடான அவங்க முடிவுகள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றுலேயுமே வந்து பொன்முடி அவர்கள் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு. ஸோ பொன்முடி மீதான இந்த குற்றச்சாட்டுகள் இது அடிப்படையில் கூட ஒருவேளை விசாரணை நடந்திருக்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டில் வந்து ரெய்டு நடந்தது, அது ஜூன் 13ஆம் தேதி நடந்தது. அந்த ஜூன் 13ஆம் தேதி ஆல்மோஸ்ட் ஒரு காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நடந்த அந்த விசாரணை பிறகு ஜூன் 14ஆம் தேதி 1:38 அவரை வந்து ஃபார்மலாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகள் வந்து அவங்க தசரதி பாஸ்கர் தசரதின்னு சொல்லி அதிகாரி டெப்டி டைரக்டர் தலைமையிலான டீம் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி அவர் அப்புறம் எடுத்துகிட்டு அழைச்சிட்டு போகும்போது ட்ரை பண்ணும்போதே அப்போ திடீர்ந்தால அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதுனால அவர் உடனடியாக அவர் மயக்கம் போட்டு விழுந்தார், அப்புறமா ஹாஸ்பிட்டல் போனார். இந்த இதெல்லாமே நமக்கு தெரியும். இதே மாதிரி ஒரு சூழல் இப்பயும் நிகழுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இது நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு நேரடியாக ஒரு தொடர்பு இல்லை, பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ரெய்டு நடக்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் அவர் கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்தார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் சந்தித்து பேசி நிறைய தகவல்கள் அப்போது நிறைய டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கு இடையிலேயே ஏற்கனவே அவர் சொன்ன சில வேறு சில குற்றச்சாட்டுகள் அப்போது இதில் வந்து தமிழக அரசும் அதுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அதுக்கு அவருக்கு கவர்னருக்கு அகெயின்ஸ்டாக நிறைய குற்றச்சாட்டுகளும் வைத்துட்ருந்தாங்க. இந்த சூழலில் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இந்த முறையும் இன்றைக்கி இப்போ ரெய்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ரெய்டு நடந்துகிட்ருக்க இந்த காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா இப்போது ரவி அவர்கள் டெல்லி போயிருக்கார். ஸோ இது ஒவ்வொரு முறையும் ஒரு இந்த நடந்த விஷயத்தை பற்றி பார்க்கும்போது அவர் திடீர்னு இந்த முறையும் இவர் டெல்லி போனதுக்கு ஏதாவது அந்த ரீசன்னால் இப்போது ரெய்டு நடக்குதா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு சிலர் வந்து முன்வைத்துட்ருக்காங்க. பட் அது வந்து எந்த அளவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு தெரியல. பட் இந்த தகவல்கள் இந்த உயர்கல்வித்துறையில் ரவி அவர்களுக்கும் பொன்முடி அவர்களுக்குமான ஒரு முரண்பட்ட விஷயங்கள் எல்லாமே கூட இதன் எதிரொலியாக, ஏன்னா வந்து இப்போது அந்த கல்வி நிறுவனங்களோட சான்சலராக இருக்கக்கூடிய ரவி அவர்களுக்கு இன்னும் அந்த கல்வி நிறுவனங்களை பற்றின நிறைய விஷயங்கள் எல்லாமே தெரியும். அதனால் கூட இப்போது ஒரு பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய நடந்த ஏதாவது முறைகேடுகள் ஏதாவது அவருக்கு கிடைச்சி அந்த அடிப்படையில் இவரை வந்து ஒருவேளை விசாரிக்கிறதுக்கு வந்தாங்களா அப்படின்ற விஷயங்களும் இப்போதைக்கு தெளிவாக இல்லை. பட் இந்த காரணங்களும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. அதே மாதிரி 2020 அக்டோபரில் பார்த்திங்கன்னா அவர் பொன்முடி அவர்களோட மகன் கௌதம் சிஹாமணி அவர் வந்து இல்லீகலாக அந்த மாதிரி ஒரு அதாவது இல்லீகல்னா ஆர்பிஐக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் கிட்டத்தட்ட 7 கோடியே 5 லட்சம் ரூபா வர்த்திலான சில இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஃபாரினில் அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து அவர் மேலே வைக்கப்பட்டது. அது அக்டோபர் 2020 அவர் மேலே வந்து இது தொடர்பாக இடி தனியாக ஒரு விசாரணை பண்ணி அதுக்கு ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருந்தாங்க.
அந்த விசாரணை அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பிடிஎக்ஸ்எல் மஜிந்தோ அப்படின்ற ஒரு கம்பெனி அது ஜகார்த்தாவில் இருக்குது. அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2,45,000 ஷேர்ஸ், அதோட வேல்யூ வந்து 41,57,000 அப்படின்ற வேல்யூவை அந்த ஷேரை வந்து வாங்கியிருக்கிறாரு. ஸோ இது வாங்கினது ஜென்ரலாக இந்த மாதிரி இப்போ நம்ம இந்தியன் சிட்டிசனாக இருந்து ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃபாரினில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அது அது மாதிரி போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ நார்மலாக வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ இந்தியன் மணியை நீங்கள் திடீர்னு அங்கே ஃபாரினில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அதுக்கு ஆர்பிஐயோட சில வழிமுறைகள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது அது வந்து சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் அப்படிங்கிறது ஃபெமான்னு சொல்லக்கூடிய அந்த ரெகுலேஷன்ஸ் செக்ஷன் 5 படியும், அதே மாதிரி இதில் வந்து 37A சொல்லி ஒரு பிஎம்எல்ஏயில் ஒரு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது, அந்த 37A படியும் இதெல்லாம் வந்து வயலேஷன்றதை அவங்க சுட்டி காட்டி அதுக்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி இன்னொரு என்ன பண்ணாங்கன்னா யூனிவர்சல் பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம், அது அந்த நிறுவனம் வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருக்குது. அந்த நிறுவனத்திலையும் இதே மாதிரியான ஒரு பங்குகள், அதாவது கிட்டத்தட்ட 22,86,000 வர்த் பங்குகளை வாங்கியிருக்கிறாரு. இதுவும் ஆர்பிஐக்கு தகவல் சொல்லாமல் வாங்கப்பட்ட ஒரு தகவலாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு இதையும் அல்ட்டு, இது மட்டும் இல்லாமல் அந்த யூனிவர்சல் பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ்ன்ற அந்த நிறுவனம் சார்பில் அதோட ஒரு வங்கி கணக்கில் கிட்டத்தட்ட 90,00,000 ரூபாய் பணம் இருக்குது. அது வந்து அங்கே, அதாவது இதை ஆக்டிவாக பண்ணக்கூடிய, இது அதை செயல்படுத்தக்கூடிய அது அந்த வங்கியோட ஆக்டிவ் இது வந்து பொசிஷன் வந்து இவர்கிட்ட இருக்குது. அதோட அந்த வங்கிக்குள்ள தனியாக வந்து இவ்வளவு பணம் வந்து அங்கே தனியாக இருக்குன்றதையும் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஸோ இந்த மாதிரி இல்லீகலாக பண்ணப்பட்ட, அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2008-2009 ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் படியும், அதே மாதிரி 2013-2014 ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் படியும் இந்த மாதிரியான விதிமீறல்கள் நடந்திருக்குது. இவங்க ஐடி அஃபிஷியல்ஸ் மூலமாக அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சு, இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா நானே கூட சொல்லியிருக்கேன், அதாவது நார்மலாக வந்து ரொம்ப அதிகமான சில பண பரிவர்த்தனைகள் நடந்ததுன்னா ஃபினான்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்னு ஒன்று இருக்குது, எஃப்ஐயூன்னு சொல்லி, அந்த யூனிட்டுக்கு அந்தந்த சம்மந்தப்பட்ட நபர்கள், இப்போ நம்மளே கூட ஒரு சொத்து வாங்குகிறோம், 50,00,000 மேலே வாங்குகிறோம் ஒரு சொத்து அப்படின்னா இமீடியட்டாக நம்ம எதுவும் சொல்லவே வேணாம், ஆட்டோமேட்டிக்காக சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடித்த உடனேவே இந்த பண பரிவர்த்தனை இவ்வளவு அமௌண்ட்டுக்கு மேலே நடந்திருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த தகவல்கள் எஃப்ஐயூவுக்கு போயிடும். இந்த எஃப்ஐயூ என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த வருஷம் பார்ப்பாங்க, அடுத்த வருஷம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேக்ஸ் கட்டுவீங்க, இன்கம் டேக்ஸோட ரிட்டர்ன்ஸ் சப்மிட் பண்ணும்போது அந்த டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறதுல இந்த பர்டிகுலர் டைமில் நான் அந்த மாதிரி ஒரு பண பரிவர்த்தனை பண்ணினேன் அப்படின்னு நீங்கள் அதை ஃபேக்டை டிக்ளேர் பண்ணுறீங்களான்னு பார்ப்பாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணாதப்போ தான் உங்கள்கிட்ட கேள்வி வரும். ஸோ அது மாதிரி இங்கே 2008-2009 ஃபினான்ஷியல் அந்த டிரான்சாக்ஷன் பேப்பர்ஸ் படியும் 2013-14 இவங்க வந்து அது ஒரு மிஸ்மேட்ச் இருக்கிறத கண்டுபிடிச்சதுனால தான் இந்த ஹோல் இஷ்யூ வெளியில் வர ஆரம்பிச்சிது. ஸோ இந்த அடிப்படையிலையும் கௌதம் சிகாமணி அவரும் வந்து ஒரு வகையாக சிக்கிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த வழக்கில் வழக்கோட நிலுவை அது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதில் ஒருவேளை வந்து இடி ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா அப்படின்ற ரெண்டு விஷயமும் பார்க்கப்படணும். இதில் வந்து இந்த இதே மாதிரி ஏற்கனவே நடந்த June 13 நடந்த ரெய்டு, அதுக்கப்புறம் அதன் தொடர்ச்சியாக அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது அப்படின்றது மாதிரியே, ஒருவேளை இந்த இந்த ரெய்டுக்கு பின்னணியில் ரெய்டுக்கு பிறகு ஒருவேளை அவர் பொன்முடி கைது செய்யப்படுவாரான்ற ஒரு சந்தேகமும் நிறைய பேருக்கு எழுது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து பெங்களூருக்கு போயிருக்காரு. பெங்களூரில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று காங்கிரஸ் அழைச்சி அவங்க கூட்டியிருக்காங்க. அந்த 24 கட்சிகளை வச்சு அவங்க தனியாக ஒரு கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு. இது வந்து 2024 எலெக்ஷனுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஒரு முன்னோடியாக ஒரு முன்னோட்டமான ஒரு நிகழ்வாகவும், இதில் வந்து பல முக்கிய முடிவுகள், அதாவது எப்படி வந்து இப்போது பாரதிய ஜனதா கட்சி வந்து மற்ற கட்சிகளை டார்கெட் பண்ணுறாங்க, அப்போ மக்களை வந்து எப்படிலாம் திசை திருப்புறாங்கன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எப்படிலாம் வந்து எலெக்ஷன் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் பண்ணோம், எப்படி எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணோன்னா வி கேன் வைப் அவுட் பிஜேபின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி, இதுக்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கே போயிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த ரெய்டு நடந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ரெய்டை பற்றின எந்த தகவல்களும், மற்ற தகவல்கள், அதாவது மற்ற அதாவது அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும்,
இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மூத்த அரசியல்வாதிகள், மூத்த மினிஸ்டர்ஸ் எல்லாரும் யாரும் இதுவரைக்கும் கமெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ இன்னும் விரைவில் இது இதோட நிகழ்வு முடிவில் இது தொடர்பான ஒரு எதிர்வினை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா இப்போது செந்தில் பாலாஜிக்கு பிறகு அடுத்த டார்கெட் இப்போது பொன்முடியா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி தான் எழுந்திருக்கு. இதோட ஈடியோட ரெய்டு முடிவுலையும் அதில் என்ன அவங்க கைப்பற்றப்பட்டிருக்கு, அவங்க வீட்டிலேருந்து என்னென்ன ஆவணங்கள் எடுக்கப்பட்டிருக்குன்றத முடிவில் தான் நம்ம ஃபைனலாக தெரியும் இதோட விளைவு எப்படி இருக்க போகுதுன்று. நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.